வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்றைக்கி நான் நைட்டில் நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு மீந்து போயிடும் லெஃப்ட் ஓவர், அதில் நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். இந்த கொத்து பரோட்டோன்னு சொல்கிறோம்ல, ஏறத்தாழ அந்த மாதிரி தாங்க. இப்படி நான் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுடுவேன். போட்டுட்டு சப்பாத்தியெல்லாம் நான் கட் பண்ணிட்டேங்க. சின்ன சின்ன சப்பாத்தி தான், ஒரு 4 சப்பாத்தி வீட்டில் இருந்தது. அதுக்கு தேவையானது ஒரே ஒரு வெங்காயம் நீட்டி நீட்டமாக அரைஞ்சிருக்கேன், தக்காளி ஒரு 2, கருவேப்பில கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ செய்கிறேங்க. இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இது ரொம்ப ஈஸிங்க. பசங்களுக்கு காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாதுங்க. இப்போ செய்கிறேன். இப்போ சப்பாத்திக்கு ஏற்றுனா எண்ணெய் ஊற்றிருக்கேன், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போடுறேன். இந்த தக்காளியே நம்ம மிளகாய் பொடி போட்டுடலாம். அது குறுங்கும் ஒரே நேரம் மிளகாவுடைய நெடியெல்லாம் போயிடும். இப்போ நான் எடுத்துருக்க சப்பாத்திக்கு கொஞ்சமாக போடுறேங்க, ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது வதங்கட்டும். நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஃபைனலாக ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி போட்டுட்டு நம்ம இது பண்ணும்போது இந்த முட்டையும் கூட ஊற்றி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷன் தான், அப்படியேவும் செய்யலாம் இல்லை முட்டை போட்டும் செய்யலாங்க. இது நல்லா வதங்கட்டும். நான் 3/4 கீழே வச்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப எம்மியாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கும், வெறும் அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். நான் போட்ட தக்காளி எல்லாமே, இஞ்சி பூண்டு, மிளகாய் பொடி, கரம் மசாலா போட்டேங்க. நல்லா இழஞ்சி அந்த மிளகானுடைய வாசனையெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் குடமிளகா போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, ஒரு 1/2 போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போது நான் குடமிளகா போட்டிருக்கேன், இப்போது சப்பாத்தி போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் தொழை விடுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாகட்டும். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூட போகிறேங்க. ஏன்னா சப்பாத்தி எப்பவுமே முறப்பாக இருக்கும், அதனால் நல்லா இப்படி கொட்டி விடுங்க. இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும், பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பழசு மாதிரி இருக்காது. புது சப்பாத்திலையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சின்ன தீய வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இது இப்படியேவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு முட்டை பீட் பண்ணி இதில் ஊற்றுறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம கொத்து பரோட்டா மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப எம்மியா இருக்கும். முட்டையினுடைய நீச்ச வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிடுங்க. நான் தாராளமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா அப்படி பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு அந்த முட்டையினுடைய ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவு நம்ம இதை நல்லா கொத்து பரோட்டா மாதிரியே பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கே உப்பு பத்தலைன்னா மேல்கொண்டு கூட மேலே தூவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் கூட மூடி வச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தியில் நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவரில் செய்கிறதுங்க.
இது பாருங்கள், நான் வந்து இப்போ சப்பாத்தியில் செஞ்சுருக்கேன். இது மோரலஸ் கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு மைதா ஒத்துக்காது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சப்பாத்தியில் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.